ஆண்டவர் குமாரன் மூலிகை திரவியங்களாலும் சுவாமி தொடர்ந்து மூலிகை குழல குழல ஆயிரம் குடங்கள்ல பால் அபிஷேகம் சுவாமிக்கு நடந்து சாயங்காலம் நவ சங்கீர்த்தன பஜனையோடு ஹனுமன் ஜெயந்தி வைபவம். இன்றைய தினம் விசேஷமான ராஜ அலங்காரத்தில் கம்பீர மாருதியாக ஆஞ்சநேய சுவாமி சேவை சாதித்தார். அஷ்டாம் சமத ஆஞ்சநேயர் எப்பொழுது கதை கதையதான் கையில் வச்சிருப்பார். இன்றைக்கு செங்கோ மகாராஜா உலகே ஆளக்கூடிய விசேஷமான அம்சம் கொண்ட நம் ஆஞ்சநேயர் பிரம்மாண்டமான சிம்மாசனத்தின் மீது வலது கையில் செங்கல் ஏந்திண்டு உயர்ந்ததோர் செங்கல் ஏந்திண்டு இடது கரத்தில் வீர உடைவாளுடன் அமர்ந்த நிலையில் விசேஷமான ராஜ கீழ மகுடம் இரண்டு காதுகளின் கர்ண குண்டலங்கள் ரோஜா வண்ணத்தில் மேல்சட்டை அழகோடு மஞ்சள் பட்டு பீதாம்பரதாரியாக ஆஞ்சநேய சுவாமி சேவை சாதிக்கிறார். பகவானை பிரார்த்தனை பண்ணி கொண்டு உலக நன்மைக்காக நாளைய தினமும் இந்த தரிசனம் உண்டு. நாளைய மறுதினம் மகர சங்கராதி தை திருநாளை முன்னிட்டு ஆஞ்சநேய சுவாமி வருஷத்துல ஒரு நாள் இந்த பூலோகத்தில் ஆஞ்சநேயர் எப்படி இருப்பார், என்ன பண்ணிட்டு இருப்பார், அமர்ந்த நிலையில் யோக நித்ரையில் தபஸ்வியாக ஆஞ்சநேய சுவாமி காட்சி கொடுக்கிறார். இந்த வருஷம் ஹனுமன் ஜெயந்தியும் தை திருநாளும் சேர்ந்து வந்ததுனால் கொஞ்சம் இன்னைக்கு கூட்டம் கம்மியா இருக்குன்னு சொல்றேன். இல்லைன்னா கிட்டக்கே அபிலாஷோட்டு நெருங்க முடியாது. இந்த வெளியூர்ல இருந்து இங்க இருக்கக்கூடியவாதான் ஜாஸ்தி. எல்லாரும் பண்டிகைக்காக ஊருக்கு போனதுனால ஏகாந்தமாக சேவிக்கிற பாக்கியம் கிடைச்சிருக்கு. சுவாமி மனமுருகி பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. வேண்டி வந்தவன் ஜெயமாகும். ஜெய சீதாராம்.